Hi friends, this is Tanu. Welcome back to Magic Samir. I am back. I have been doing a videos for a long time. I have been commenting on my first PO for 2 days. I have been doing second PO. Start have been first PO revision. Start panir nala, amma konjo busy aichu. Veetla valingu paakano, enna kuda college ku. Drop and pick up. Pick up ella panno. Adnala amma konjo time kadikla. Innume poduvaanga nenikira. Podalama. Enakku vande na time karchappo na video munnadi varuven. Amma regulara poduvaanga ingela inde. Sollanga amma innarku podave illa nanu. எங்க உனிதோர் டென்ஷன் சக்திதோர் டென்ஷன் சக்தி தான சக்தி ரெகுலரா வீடியோ போட்டுருப்பாங்க ஸ்டடீஸ் பத்தி நிறைய வீடியோஸ் போடலான்னு பிளான் போட்டு வச்சிருக்கான் அவன் எக்ஸாம் முடிஞ்சதோ அந்த டைமுக்கு தனு பிஸி ஆயிட்டு இருக்கும் நான் பிஸி ஆயிட்டு இருக்கேன் திரும்ப கொஞ்ச நாள் கொஞ்சம் மந்த் சைட் பிறகு நான் கொஞ்சம் விடுதலை அதுக்கப்புறம் தனு வர நான் வர 3 மந்த்ஸ் ஃப்ரீ இருக்கோம் இப்போ கூட இது இல்லை அப்பப்போ ஹாலிடேஸ் கழிச்சுன்னு இருக்கோம் அந்த டைம்ல வந்திருக்கலாம் இன்னைக்கு எதுக்காக வீடியோ முன்னாடி வந்திருக்கீங்க சிம்பிள் டிஷ் எல்லாருக்கும் பிடிச்சது போர் அடிச்சுட்டு இருக்குதேன்னு சொல்லிட்டு போர் அடிச்சுட்டு இருந்தது அம்மா வேற சோறு குழம்பு ஒரு பொரியல் வத்தல் அதான் பண்ணியிருந்தாங்க அதனால நான் கொஞ்சம் எதனா லிக்விட் ஆயிருந்தா அப்புறம் ரொம்ப சம்மர் இல்லை அதனால ஜூஸ் எதனா குடிக்கலான்ட்டு ஒரு மாதிரி ஸ்மூத்தி டைப் கொஞ்சம் ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணிருக்கிறேன் இது உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறோன்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு என்ன என்ன வேணும் இவ்வளோதான் வேணும் இது ஒன்று ஸ்கிப் பண்ணிக்கலாம் சுகர் சுகருக்கு பதிலாக வேணும்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் கொஞ்சம் ஹெல்த் வைஸ் செய்கிறாதா இருந்தா ஹெல்த் வைஸ் போடாமல் கூட இருக்கலாம் நம்ம வீட்டில் டேடி அது மாதிரி அவங்க இருப்பாங்க இல்லை சுகர் சாப்பிடாதோ ஆனால் சுகர் எல்லாம் இல்லை டேடிக்கு டயட் பண்ணிருக்கிறான் இது பனானாஸ் 3 பனானாஸ் யானை 3 பேர் இருக்கிறோம் அதனால இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்துட்டு அவங்களுடைய சாய்ஸ் எது எதாவது வீட்டில் கிடைக்குதோ அதெல்லாமே போட்டுக்கலாம் அதாவது டேட்ஸ் அது கூட போட்டு வேணும்னா நம்ம வீட்டில் அவைலபிள் இருக்கு பாதாம் திரியோ இது கோடம்பி கோடம்பி இல்லை முந்திரி முந்திரி அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ் இது வந்து டார்க் சாக்லேட் டார்க் சாக்லேட் அப்பே துருனா இல்ல தானு அது வந்து ஒரு 3 to 4 tablespoons இது இல்லன்னா அது என்னமா கோகோ பவுடர் கோகோ பவுடர் போடலாம் கோகோ பவுடர் வந்துட்டு ஒரு 3 tablespoons போட்டுக்கலாம் சுகர் வந்துட்டு ஒரு 2 tablespoons தான் எடுத்துக்கலாம் போட்டுக்கலாம் இல்லனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது வந்து என்ன கார்னிஷிங் அதெல்லாம் பேரு நம்மளுக்கு தெரியாது மேல போட்டு குடிக்கலாம் அவ்வளோதான் இதெல்லாம் வச்சுதான் இப்போ பனானா சாக்லேட் ஸ்மூத்தியை ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பனானாஸை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணோடனே நம்ம என்ன சொல்லுவது ஜார்க்குள்ளே போட்டுடலாம் டைரெக்டாக அப்படி டைரெக்டாக கட் பண்ணிக்கலாம் ஆனால் ஒன்று நான் தோலோடு போட்டுடுறேனோன்னு நினச்சேன் ஏன்னா தன்னை கொண்ட அவ்வளோ பின்னாடி மேலே வந்துட்டு இருக்குது இதுவும் அம்மா தான் சொல்லி கொடுத்தேன் இது ஒரு டிப்பு ஆனால் விரல் கட்டாமல் இருக்கும் இந்த இடத்துல ஜெஸ்ஸி ரொம்ப கனமாகிட்டு இருக்குது அதை கூட டயட் பண்ணிருக்கு அது கேட்னு இருக்குது தூங்கும்போது தெரியும் வந்து மூஞ்சி மேலே எகிர் குச்சிடும் டேடி அம்மா எல்லாம் டயட் பண்ணிருக்கிறாங்கோ ரொம்ப மெலிஸ் ஆகிட்டு இருக்கிறாங்கோ நாங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கிறோம் கோகோ பவுடர் இருந்தா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் இது எப்படி இருக்கும் ட்ரை பண்ணி நாங்க சொல்றோம் போதும் நினைக்கிறேன் சுகர் ஓனான போட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது இது இல்லையா டார்க் சாக்லேட் இல்லையா அதனால ஸ்வீட்னஸ் இருக்காது அதுக்கு அதனால இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம்
க்ரஷ் ஆன பிறகு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி போடலாம். இப்போ கொஞ்சம் க்ரஷ்ஷாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ரொம்பவே தண்ணி போடலாம். ஸ்மூத்தினா நம்மளுக்கு இவ்வளோ கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும், கொஞ்சம் திக்னஸ்ஸாக, கொஞ்சம் திக்னஸ். ஜூஸ்னால் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போது நம்ம ப்ரெசன்டேஷனுக்காக இந்த சாக்லேட் சிரப் சைடில் இப்படி போட்டுக்கலாம். எனக்கு வராது, டேஸ்டாகவும் இருக்கும். பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இப்போ இதுக்குள்ளே ஸ்மூத்தியை சர்வ் பண்ணலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்டுக்காக நான் சாக்லேட் சிரப் மேலே இப்படி போட்டு நிற்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா டேஸ்டுக்காக டார்க் சாக்லேட் கொஞ்சமாக தூவி விடலாம். டேஸ்டியான பனானா சாக்லேட் ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கூலாக குடிக்கணும்னா. பார்த்தாலே பாருங்க, சீக்கிரம் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் ஸ்ரமப்பட்டு செஞ்சுருக்கிறேன், அதனால நான் ஃபஸ்ட்டு குடிக்கிறேன். சூப்பராக இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்மளுக்கு டேஸ்டாகவும் இருக்கும். இந்த சாக்லேட் பனானா ஸ்மூத்தியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லணும், எப்படி வந்துச்சுன்ட்டு. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.